வணக்கம் டெக் தெளிவாஸ் எல்லாருமே சூப்பர் சேஃபாக இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் ஏகப்பட்ட செய்திகள் கொண்டு வந்திருக்கேன். முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5G இந்தியாவில் சீக்கிரமாக ரோல் அவுட் ஆக போகுது. எஸ், இப்போது ஆக்ஷன்லாம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. 5G ரோல் அவுட்டை எல்லா கம்பெனிஸும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமாகவே இன்னும் ஒரு சில மாதங்கள், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இன்னும் 2-3 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5G ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து ஒவ்வொரு மேஜர் சிட்டியாக லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எடுத்த உடனே நம்ம டவுனுக்கு வில்லேஜ்க்குலாம் வந்துருவோம்னு எதிர்பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக மெதுவாக வந்து வந்துடும். அண்ட் 5G பற்றின முழுமையான விஷயங்களை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் தமிழ்டெக்கில். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் மேபி அப்லோட் ஆயிருக்கலாம், அப்படி இல்லாட்டி சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள். கார்டில் SBI கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் ஆஃபர் இருக்குது. மேபி அது இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டியும் ஜென்ரலாக உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர் இருக்கான்னு பார்த்துட்டு பெஸ்ட் பை வாங்கிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சீக்கிரமாகவே ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபோட்டோலாம் போட்டால் எப்படி இருக்கும் என்ன இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, மேபி சீக்கிரமாக லான்ச் பண்ணிவிடுவாங்க அப்படின்றது போலையும் சொல்கிறாங்க. ஸோ ரீல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல் ஃபோட்டோஸையும் நம்ம விட்டுறக்கூடாதுப்பா, நம்ம அங்கிருந்து தான் வந்தோன்றதுனால பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தையுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸோட ஒரு லேமினேஷனுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போட்டு ஒரு செல்லர் வித்துட்டு இருக்கிறதுனால அந்த செல்லர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அமேசானில் நார்மலாக அந்த இமேஜ்லாம் எடுத்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அதில் சாம்பிளுக்கு ஒரு ஆதார் கார்டு வைக்கிறதுக்கு பதிலாக ஒரிஜினலாக ஒரு குழந்தையோட ஆதார் கார்டு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தவறு. ஆதார் கார்டுடைய டீட்டெயில்ஸ் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிற சமயத்திலேயே இந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறது வருத்தம் அளிக்குது. நார்த் கொரியாவில் குரூப் ஆஃப் ஹேக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப் டெக்ஸ்ட் அப்படின்ற பேரில் மால்வேர்ஸை இப்போ ஜிமெயில் மூலிமா, அதாவது இமெயில்ஸ் மூலிமா எல்லாருடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கு, டீட்டெயில்ஸ் திருடுறதுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது ரொம்பவே வேகமாக பரவிட்டு வருது. ஸோ நீங்கள் மெயிலெலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்பவே ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுதுன்னு போட்டிருந்தோம், அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன, டெலகிராமில் இருக்கிறத தானே கொண்டு வராங்கன்னு. நீங்கள் அடுத்ததாக இன்னொரு ஃபீச்சர் வருது, லாகின் ஆகும்போது லாகின் ஆகிறதுக்கு நீங்கள் அக்செப்டன்ஸ் கொடுக்கணும், எஸ் நீங்கள் பெர்மிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பாப்பப் வரும் அப்படின்றத போல் சொல்கிறாங்க. வெவ்வேறு டிவைஸில் லாகின் பண்ணும்போது உங்களுடைய ப்ரைமரி டிவைஸில் ஒரு லாகின் வந்து லாகின் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பாப்பப் வரும், நீங்கள் அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா அதில் லாகின் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை வாட்ஸ்அப் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக லான்ச் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அமேசானில் சேல் இருந்தால் நாங்கள் கம்முன் இருப்போமா, ஃப்ளிப்கார்ட்லேயும் இப்போ வந்து சூப்பர் சேல் வந்து லைவில் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் நல்ல ஆஃபர்ஸ் இருக்கும், அமேசான்லேயும் இருக்கும், ரெண்டுத்திலையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், கரெக்டான ஆஃபர் தானே செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நீங்கள் ஒரு வேளை யூடியூப் ப்ரீமியம் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஞ்ச் டு ஜூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களில் எத்தனை பேர் யூடியூப் ப்ரீமியம் யூஸ் பண்ணுறீங்க, மேபி இன்றைய ஐபி க்வெஸ்சன் இதே வந்து வச்சுக்கலாம். நிறைய பேர் எப்படி ஓட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் ஓட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். ப்ரீமியம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க, ஓட் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கம்யூனிட்டி செக்ஷன். OnePlus 15,000 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நாட் ஸ்மார்ட் போன் இருந்தால் எப்படி இருக்கும், OnePlus Nord N20 SE பேரில் ஒரு மொபைல் ஃபோன் வரப்போகிறதா சொல்கிறாங்க. இது 15,000 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குன்றது போல சொல்கிறாங்க. ஸோ OnePlus 15,000 பட்ஜெட்டுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ எப்படி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டாக தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா இல்லை எதுக்குன்றீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ராயல் என்ஃபீல்டு அவங்களுடைய அண்டர் பைக் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா இடங்களையும் வந்து ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் 7ஆம் தேதி இது அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. 9ஆம் தேதியோ இல்லை 10ஆம் தேதியோ ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் சேல்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பைக் பார்க்கும்போது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. ஏற்கனவே நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்காக இருக்கட்டும், மீட்டியர் இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஜே பிளாட்ஃபார்ம் இன்ஜின் அதே இன்ஜின் தான் வச்சிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் காம்பாக்ட் இருக்குது, வெயிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 1.7 lakhs கிட்ட அரௌண்ட் வரும்ன்றத போல் சொல்கிறாங்க. பார்க்கலாம், லாஸ்ட் டைமே வந்து நமக்கு கிடைக்கல, இந்த வண்டியாச்சு டெஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன் கிடைக்குதாங்க. வீல்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்ற பேரில் ஹீரோ மோட்டார் காப் செகண்ட் ஹேண்ட் பைக்கை விற்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து உருவாக்கி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் செகண்ட் ஹேண்ட் பைக் பிளாட்ஃபார்ம் இந்த டைமில் தேவையா தெரில, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இந்த மாதம் ஃபஸ்ட்டு 7 மாதத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5 crore கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டெலிகாம் நெட்ஒர்க்ஸ் மேலே வந்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. 5 crore கம்ப்ளைண்ட்ஸ் பா, தட்ஸ் ஹியூஜ் இல்லையா. ஸோ ஏர்டெல் ஆகட்டும், வோடஃபோன் ஆகட்டும், பிஎஸ்என்எல் ஆகட்டும், வோடஃபோனை எல்லாமே சொல்லிட்டுனோம், சரி 4 பேரில் யாராக இருந்தாலும் ஜியோவாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமேலையுமே 5 crore கம்ப்ளைண்ட்ஸ் அளவுக்கு வந்திருக்குன்னா என்னென்ன இஷ்யூவாக இருக்கும். நான் ரீசெண்டாக கால் சரியாக கனெக்ட் ஆகலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓப்போ 2 புதிய ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒன்று பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும்ன்றது போல் சொல்கிறாங்க. ஸோ நான் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமாக லான்ச் பண்ணுங்கப்பா.
வசிரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ இடி வந்து ரைட் போயிருக்காங்க. 64 கோடி ரூபாய் வரைக்குமே வந்து அவங்க ஃப்ராட் பண்ணியிருக்கிறதா ஒரு சில நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது வெறும் வசிரக்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு சில கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் இந்தியாவில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அட்வர்டைஸ்மெண்ட்டாக எல்லாம் போட்டு தள்ளாங்களே. ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்க மேலேயும் வந்து ரைட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கிரிப்டோ கரன்சியில் ஒரு கிளாரிட்டி இன்னுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களிலும் இதுவும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக வந்து போயிட்டு இருக்கு. எப்படி போகுது என்ன போகுதுன்றது பார்க்கலாம். போன வாரம் ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன், என்ன கேட்டதுன்னா காம்பாக்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணால் நீங்கள் வாங்குவீங்களா எதிர்பார்க்குற பட்ஜெட்லன்னு கேட்டிருந்தேன். 76% வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, 24% நோ சொல்லியிருக்கீங்க. நான் எஸ் தாங்க, நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபோன் தான் எனக்கு பிடிக்கிறது இல்லை, காம்பாக்டாக ஒரு நல்ல கேமரா எனக்கு தேவை அது மட்டும்தான். நல்ல கேமரா மட்டும் கொடுங்க, ஏன்னா நான் வீடியோஸ் எல்லாம் அடிக்க ரெடி இருக்கணும் இல்லையா, அதனால் ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வாங்குவேன். பார்க்கலாம். S22 பேட்டரி கம்மியாக இருந்துச்சு, கேமரா ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருந்துச்சு. ஷோ ஏசஸ் இன்னும் லான்ச் பண்ணல, லான்ச் பண்ணும்போது கேமரா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நத்திங் ஃபோன் 1 இப்போ தான் எனக்கு வந்து கிடைச்சது, பட் நான் வெறும் அன்பாக்சிங் இந்த மாதிரி மட்டும் போடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சில விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக அந்த ஃபோனை பற்றி என்ன விஷயங்கள் அப்படின்றது எங்கள் டீம்மேட்ஸ் கூட நான் வந்து பேசியிருக்கேன். நீங்கள் என்ன வந்து வீடியோ பார்க்கலன்னா ஐபிக்கில் அந்த வீடியோ மேலே கார்ட்ஸில் அந்த வீடியோ வந்து கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். நத்திங் ஃபோன் நான் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், ரிவ்யூ சீக்கிரமாக வந்துடும். ஸோ யாராச்சும் வாங்குறதா வெயிட் பண்ணிட்டு வாங்குங்க. ஒருவேளை கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாக நான் அந்த மொபைலை டெஸ்ட் பண்ணும்போது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரிவ்யூவை கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.